எல்லாம் டபிள்யூஎஸ் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சதகத்துலா அப்பா. இன்னைக்கு நம்ம என்ன டுட்டல் பார்க்க போறோம்னா ரிவால்வர் எப்படி செய்யறாங்கன்னு தான் பார்க்க போறோம். ஸோ ரிவால்வர் வந்து நிறைய மாடல் இருக்கு. அதில் இந்த இப்போ நான் பார்த்துட்டு இருக்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் பைத்தான் மாடல். பட் என்னன்னா இப்போ நான் அந்த கோல்ட் பைத்தான் அப்படிங்கிற மாடலில் வந்து நான் பேர் வைக்கல, ஜஸ்ட் ரிவால்வர் அப்படி மட்டும் தான் வச்சிருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த 3D மாடலாம் நான் சேர்த்து இது பண்ண தெரியுமா, சிஜி ட்ரேடர் டர்போ ஸ்பீடு, அதுல வந்து சிஜி ட்ரேடர் ஓகே பிரச்சனை இல்லை, ஆனா அந்த டர்போ ஸ்பீட்ல வந்து பிராண்ட் நேம் கொடுக்க கூடாது, கொடுத்தா காப்பி ரேட் சொல்லி தூக்குறான். ஸோ அதனால வந்து நான் எல்லாமே ரிவால்வர் அப்படிங்கிற காமனாவே ஒரு நேம்ல வச்சிருக்கேன். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு போட்டோ உங்களுக்கு வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு போட்டோ நான் எடுத்திருக்கேன், நம்ம இப்போ தான் இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இதை நான் ஒரு கலெக்ஷன்ல போட்டுட்டு ரெஃபரன்ஸ் இதை நான் ஜென்ரலா பண்றது தான் போட்டு. அதுக்கு முன்னாடி வீடியோ பாக்குறவங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா. இனிப்போம் வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆப்ஷன்ல வந்து இந்த டெக்ஸ்டர்னு ஒன்று இருக்கும், இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல பெருசாக்கிக்கிறேன். ஓகே ஃபைன் சூப்பர். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம மாடலை ஸ்டார்ட் பண்ணலாம். இதை கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கிறேன். இதில் வந்து ட்ரிக்கியான பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருது பார்த்தீங்களா, இந்த பார்ட் தான். மற்ற எல்லாமே ஈஸி தான், இந்த ஒன்று மட்டும் ட்ரிக்கியான பார்ட் ஓகேங்களா. இதை நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு ஒரு யார் ஒரு கிளியரான ஒரு ஐடியா வரும்ல அதுக்காக தான். ஸோ நடுவில் வந்து ஒரு கண்ட்ரோலர் போட்டு லூப் கட் போடுறேன், போட்டுட்டு இந்த பகுதியை அப்படியே நான் அடித்து தூக்கிடுறேன். தூக்கிட்டு ஆஸ் யூஷுவல் கலர் மாடிஃபையர் போட்டுறேன், கிளிப்பிங் இது ரெண்டு எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஜெக்ட் மோட்ல வந்துட்டு இதை இந்த மாதிரி இங்கே கொண்டு வந்துடுவோம். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் வந்துட்டு இன்னொன்று எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் ஓகே இப்போ இதில் எடிட்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோட்லேயே வந்து பண்ணுறேன், இப்படி கொண்டு வந்துக்கிறேன். இன்னொன்று இதில் பவல் மாடிஃபையரும் போட்டுப்போம், அது ஏன்னா கொஞ்சம் அந்த ஷேப் இந்த மாதிரி வரும், இது கொஞ்சம் லுக் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அதனால். ஸோ இதில் 0.05 வச்சுக்கிறேன் இங்கே ஓகேங்களா. பவல் அமௌண்ட் வந்து 0.05 வச்சுக்கிறேன், ரொம்ப வேண்டாம் சாதாரணமாக வச்சுப்போம். ஓகே ஃபைன். இப்போ எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம், அப்புறம் இந்த டாப் லோட செலக்ட் பண்ணிட்டு ஈ கொடுத்து எக்ஸ்ட்ரூடு பண்ணுங்க. எப்படி ஓகே, அடுத்து மறுபடியும் ஈ கொடுத்து ஷிஃப்ட் ஈ கொடுத்தோம்னா எப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகும், அப்புறம் ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸை தவிர மிச்ச ரெண்டு ஆங்கிளையும் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். அப்புறம் இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் இன்னொன்று என்ன பண்ணலான்னா சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் அது ஒன்று போட்டுப்போம். அப்புறம் மறுபடியும் ஈ கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். எப்படி இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இங்க. ஓகே சைடு வியூவில் வந்துட்டு இதை சின்னதாகிக்கிறேன்.
அது அவ்வளோ இதாக வராது. தவளைப்பு நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ தவளைப்பு தேவையில்லைனா டைரக்டா சப் டிவிஷனல் சர்ஃபேஸே போட்டுட்டேன். ஓகே இப்போ ஸோ இது சப்பையா இருந்தா போதும். அதே மாதிரி இங்க ஒரு லூப் கட் ஒன்று போட்டுக்கிறேங்க. ஓகே இப்போ என்ன பண்றேன்னா இந்த இரண்டையும் செட் பண்ணிட்டு ஜி கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்து இல்லைன்னா இப்படி கொண்டு பண்ணுவோம். இப்போ ஒரு ரெண்டு லூப் கட் போடுவோம். நான் இத கண்ட்ரோல் பி கொடுத்து பவல் பண்ணிக்கலாம். எப்படி என்ன பண்ணனா ரெண்டு லூப் கட்டா போடுவோம். சோ இங்க உள்ளத ஃபுல்லா செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்து இப்போ நமக்கு அந்த ஷேப் வந்து ப்ராப்பரா வந்துடுச்சு. ஓகேங்களா ஃபைன். இப்போ இதுல இந்த பகுதியை மட்டும் நான் கொஞ்சம் சரிப்படுத்திக்கிறேன். இதுல அப்பப்போ வந்து இந்த வியூ போர்ட் டிஸ்பிளேய வயரா வச்சுக்கிறேன். ஏன்னா அதை வச்சுக்கிட்டாதான் எனக்கு வந்து தெரியும் நான் கரெக்டா வைக்கிறேன்னா என்ன ஏதுன்னு. இப்படி வச்சுக்கிறேன். இப்ப நமக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து ரெடி ஆயிருச்சு. ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த பகுதி, அதாவது இந்த ட்ரிக்கியான பகுதின்னு சொன்னோம்ல, இந்த பகுதி நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இவன் வந்து ஜஸ்ட் பேசிக் ஷேப் மட்டும் தான் ரெடி பண்றோம். கம்ப்ளீட்டா டீட்டெயிலிங் எல்லாம் போகல. ஓகேங்களா இப்போ நம்ம இந்த இந்த பகுதியை பண்ணுவோம். அதை நான் தனி இதா பண்றேன். ஸோ இதுக்கு வந்து ஹேண்டில் ஒரு பேர் இருக்கும். ஓகே இப்போ மறுபடியும் ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். எல்லாமே ஜீரோ ஜீரோலயே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா இப்போ இதுலயும் வந்து நான் என்ன பண்றேன்னா ஆப் அடிச்சு எடிட் மோடு போறேன். கண்ட்ரோல் ஆர் போட்டு ஒரு லூப் கட்டு, கண்ட்ரோல் ஆர் போட்டு ஒரு லூப் கட்டு நடுவில் அப்படி போடுறேன். அதே தான் இதுலயும் பண்றேன். அடிச்சுட்டு பாதியை தூக்கிட்டு மிச்சத்துக்கு மிரர் மாடிஃபயர், ஸோ மிரர் மாடிஃபயர் போட்டுட்டு இதை ரெண்டையும் எனேபிள் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா இப்ப என்ன பண்றேன்னா நாம ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டு இந்த கியூப் அப்படியே தூக்கி கொண்டு போறேன். இத இங்க வச்சுக்கலாம். ஓகே இப்ப இதுல ஓகே இது எப்படி கொண்டு வரலாம், நடுவில் பூலியன் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இத வந்து மறுபடியும் இ கொடுத்து இங்க எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். ஆயிடுச்சா. இப்ப அடுத்தது ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா இப்போ இது வந்து வளைஞ்சு கர்வ் மாதிரி வரணும், பால் மாதிரி வரணும். ஓகே ஸோ இதுக்கு வந்து இதை இப்படி எடுத்துக்கிறேன். அடுத்தது இதை செலக்ட் பண்ணுறேன். இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு இ கொடுத்து மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். நல்லா இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிடும். ஓகேங்களா இப்போ
இந்த எட்ஜை செலக்ட் பண்றேன், செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுத்து இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ரியலிஸ்டிக் லுக் வேணும், அதனால டபுள் மாடிஃபையர் போட்டுக்கும். ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ ஒரு கண்ட்ரோலர் போட்டு ஒரு லூப் கட் ஒன்று போடுவோம். இப்போ இந்த லூப் கட் இங்கே இருந்து எடுத்து மேலே கொண்டு போவோம். நேரத்துக்கு இந்த பெவலை ஆஃப் பண்ணிக்கலாம், அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ண போறேன். எப்படி மெர்ஜ் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்றேன், அப்புறம் இதை செலக்ட் பண்றேன், எம் கொடுத்து அட் லாஸ்ட் கடைசி எதை செலக்ட் பண்ணணும் அதை மெர்ஜ் பண்றேன். அதே மாதிரி இங்க இதை செலக்ட் பண்றேன், அப்புறம் அதை செலக்ட் பண்றேன், எம் அட் லாஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டும் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து எடுத்து நம்ம அடுத்த ஒரு சின்ன ஒரு தப்பு நடுவுல இது வரக்கூடாது, பட் நான் அந்த மிரர் ஆஃப் பண்ணி வச்சு பண்ணதுனால வந்த வேணாம். இது இதை செலக்ட் பண்றோம், இதை செலக்ட் பண்றோம், எஃப் கொடுத்து ஃபில் பண்றோம், அப்புறம் இந்த மூணையும் செலக்ட் பண்ணி எஃப் கொடுத்து ஃபில் பண்றோம். ஓகேங்களா, இப்போ அந்த பெவல் மாடிஃபையரை போடுவோம். 0.05 போடுவோம். ஓகே, அப்புறம் அந்த ஈ கொடுத்து பி எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். பண்ணிட்டு இந்த ரெண்டையும் செட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து ரவுண்டா பெவல் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து என்ன பண்றேன்னா ஃபயர் ஃப்ரேம் வியூக்கு வந்துக்கிறேன். எஸ் ஜெட் ஜெட் ஆக்சிஸ்ல இப்போ சாலிட் வியூ. அப்புறம் இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்றேன், மூணையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து டபுள். அதே மாதிரி இந்த இது இந்த ரெண்டு சைடு செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து பவல். பட் ஆக்சுவலா இது இந்த ப்ராப்பரான சைடு சைஸ்ல வராது. இதுக்கு வேற வழி இருக்கு, அதை நான் சொல்றேன், இது அப்புறம் பாத்துக்கலாம். நான் ட்ரிக்கியான பார்ட் சொல்லணும், அது இந்த பார்ட் தான். ஓகே, இப்போ அந்த நடுவுல உள்ள இந்த இதோட சைஸையும் வந்து சின்னதாக்கணும். எப்படி சின்னதாக்கலாம்னா, ஜி கொடுத்து இப்படி கொண்டு வந்துக்கிறேன், ஜி கொடுத்து எக்ஸ்ல ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிடாதீங்க, என்னன்னா எஸ் எக்ஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இது சின்னதாகும். ஸோ ஜி கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இப்படி மூவ் பண்ணி இங்கிட்ட கொண்டு வச்சிடறேன். ஓகேங்களா, ஃபைன். ஓகே ஃபைன், இப்போ இந்த ரெண்டாவது பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் நம்ம என்ன பேர் வைக்கலாம்னா, அதுக்கு பேர் என்ன பேர்னு தெரில, ட்ரிக்கி பார்ட் நம்ம ட்ரிக்கி. ஓகே,
நெக்ஸ்ட் இந்த நடுவுல அந்த ரோலர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரோலர் பண்ணனும். அதுக்கு உங்களோட சிலிண்டரை வந்து கரெக்டா அந்த சென்டர்ல வைக்கணும். அந்த சென்டர்ல வைக்க என்ன பண்ணலாம்னா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, எடிட் மோட்ல இதை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணுங்க. ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுங்க. கர்சர் கரெக்டா அந்த சென்டர்ல வந்துடும். இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துருங்க. வந்துட்டு ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு சிலிண்டர் வைங்க. சிலிண்டர் வந்துருச்சு. பட் இந்த ஆட் சிலிண்டர்ல வந்து 36 கொடுங்க. ஓகேங்களா? சோ 6 புல்லட் போடுற மாதிரி தான் நம்ம பண்றோம். இத வந்து கரெக்ட்டா ஷேப் பண்ணதுக்கு நீங்க வந்து 6 வகுப்படக்கூடிய நம்பர் தான் வைக்கணும். சோ நான் 36 வச்சிருக்கேன். எனக்கு இது 36 வச்சா ஈஸியா வந்துடும். ஓகே, இப்போ 36 வச்சாச்சு. அடுத்தது இது அங்கேயே இதுலயே ரொட்டேட் பண்ணிடலாம். எக்ஸ் ஆக்சிஸ் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். ஆயிடுச்சா? இப்போ ரேடியஸ் கொஞ்சம் பெருசாக்கும். அப்புறம் கீழே இப்படி கொண்டு வருவோம். ஓகே, அப்புறம் டெப்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ இது நமக்கு இதை வச்சு நம்ம வந்து ஷேப் பண்ணி கொண்டு வந்துடுவோம். ஓகேங்களா? அது எப்படி கொண்டு வரணும் நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் மத்ததெல்லாம் நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஓகே, மத்ததை ஹைட்ஸ் கொடுத்து ஹைட் பண்ணிடலாம். இல்லை இங்கே வந்து ஹைட் பண்ணிருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, இதுக்கு வந்து சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் கொடுங்க. ரெண்டர் லெவல் 1 வச்சிருவோம். ரெண்டர் லெவல் 2 வைக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு சைடு உள்ள சிலிண்டரோட ரெண்டு பக்கத்தையும் தூக்கிடலாம். டெலீட் பண்ணி ஃபேஸ் கொடுத்துருவோம். ஓகே, கொடுத்தாச்சா? இப்போ இதுல இதானே பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துறேன். நீங்க அந்த இதை பாருங்களேன். இந்த இடத்துல உங்களுக்கான வந்து இந்த புல்லட்டுக்கு உண்டான அந்த இது வருது. இந்த பள்ள மாதிரி இருக்கும்ல அந்த இது, அது எப்படி செய்ய நான் சொல்லி தரேன். வயர் ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் ஆர் கொடுத்து ஒரு லூப் கட் கரெக்டா இந்த ஏரியாவுக்கு போடுங்க. அப்புறம் கண்ட்ரோல் ஆர் லூப் கட் போட்டு இங்கிட்டு ஒரு லூப் கட் ஒன்று போட்டு விடுங்க. சாலிட். இப்போ ஃபர்ஸ்ட் 3 செலக்ட் பண்ணுங்க. 1, 2, 3 இன்னொன்னு இங்க ஒன்னு. என்னாச்சு? ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஏதோ தப்பு பண்ணிட்டேன். ஓகே, கொஞ்சம் இதை டிசேபிள் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லூப் கட் ஒன்று போடுவோம். ஒரு லூப் கட் ஒன்று போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க இன்னொரு ஒரு லூப் கட் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, கே ப்ரெஸ் பண்ணிட்டு நைஃப் டூல் எடுத்து இங்கிருந்து ஒரு ஜாயிண்ட் என்டர். அதுக்கப்புறம் 1, 2, 3 இங்க ஒரு இங்கிருந்து ஒரு ஜாயிண்ட் என்டர் பண்ணுங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு ஃபேஸ், ரெண்டாவது ஃபேஸ், மூணாவது ஃபேஸ், மூணு ஃபேஸை விட்டுட்டு 4th ஃபேஸ் வந்து அதே மாதிரி பண்ணுங்க. ஓகே ஃபைன். அடுத்தது இந்த பக்கமும் வந்து என்ன பண்ணுவோம்னா, 1, 2, 3 இந்த ஏரியால இருந்து. ஒன்னு ரெண்டு மூணு
ஓகே அடுத்தது அதே மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு இந்த இதுல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு ஓகே இப்போ நம்ம வந்து ப்ராப்பரா பிரிச்சாச்சு சோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபேஸ் செலக்சனுக்கு வந்து இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்க இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்க இங்க உள்ள ஃபேஸ செலக்ட் பண்ணுங்க அப்புறம் இங்க உள்ள ஃபேஸ் இங்க உள்ள ஃபேஸ் இங்க உள்ள ஃபேஸ் சோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணா சப்டிவிஷன் எனேபிள் பண்ணி விடுறேன் ஈ கொடுத்து எஸ்கேப் S shift Y சோ அந்த மாதிரி ஆகுது புரியுங்களா நீங்க இத பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வரும் சோ இந்த சப்டிவிஷன் ஆஃப் பண்ணிறேன் இப்போ இந்த ஃபேஸ ஃபுல்லா சைடுல உள்ள அந்த ஃபேஸ் நான் ரிமூவ் பண்ணிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே டன் சோ இப்போ என்ன பண்ணலாம்னா இத எல்லனே f கொடுத்து எல்லா செலக்ட் பண்ணுங்க f கொடுத்துட்டு alt sorry alt புடிச்சிட்டு இங்க கிளிக் பண்ணி நான் எல்லா செலக்ட் ஆகும் அப்படியே f கொடுத்துருங்க ஓகேங்களா அதே மாதிரி alt புடிச்சி இங்க கிளிக் பண்ணுங்க f கொடுங்க எல்லா செலக்ட் ஆகும் ஓகே பட் ஒரு ஒரு நிமிஷம் நாம இத பண்ணலாம் நான் அதுக்கு முன்னாடி இந்த இத அப்ளை பண்ணிரோம் ஓகே இதுல 1 மட்டும் வச்சா போதும் ரெண்டு வேண்டாம் f கொடுங்க ஃபில் பண்ணுங்க அதே மாதிரி இங்கேயும் f கொடுத்து ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃபேஸ்ல வந்து இந்த ரெண்டு ஃபேஸையும் செலக்ட் பண்ணுங்க பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து லைட்டா ஒரு அடி பெவல் பண்ணி விட்டுங்க போதும் இப்போ நமக்கு ப்ராப்பரா அது வந்துச்சு பாருங்க ஓகேங்களா இது அந்த ரோலர் சோ இது பேர் வந்து நம்ம ரோலர்னு செட் பண்ணுவோம் ஓகே நான் எல்லாத்தையும் எனேபிள் பண்றேன் ஃபைன் சோ நெக்ஸ்ட் அந்த ரோலர்ல வந்து அந்த ஹோல் வரணும் புல்லட் இருக்கும் அந்த ஹோல் போடணும் அதுக்கு என்ன பண்ணனும்னா அதுக்கு நம்ம மறுபடியும் நான் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி விட்டுறேன் இப்போ இதோட சென்டர்ல செலக்ட் பண்ணிக்கங்க பண்ணிட்டு எடிட் மோட்ல இருந்து ஆப்ஜெக்ட் மோட்க்கு வந்துருங்க ஃபர்ஸ்ட் எடிட் மோட்ல போங்க செலக்ட் பண்ணுங்க ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டர் போங்க இப்போ ஆப்ஜெக்ட் மோட் வந்திருக்கு கர்சர் வந்து சென்டர்ல இருக்கு ஓகேங்களா சோ இப்போ என்ன பண்ணானா ஒரு சிலிண்டர் மூணு வைங்க ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு சிலிண்டர் சோ இது அதே மாதிரி இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணானா இத அப்படியே கொஞ்சம் லெஸ் ரொட்டேட் 90 டிகிரி இப்போ இத ஜி கொடுத்து கரெக்ட்டா இந்த ஏரியால வச்சுக்கறேன் இங்க ஒரு தடவை பாத்துப்போம் ஓகே 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 கரெக்ட்டா இந்த ஏரியால இப்படி வச்சுக்கறேன் சோ இப்போ இந்த மாதிரி ஆறு வேணும் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன் எஸ் ஷிஃப்ட் ஒய் சோ இந்த மாதிரி எனக்கு ஆறு வேணும் ஓகேங்களா அது என்ன பண்ணலாம்னா 3D கர்சர் ஆப்ஷன் போங்க நீங்க ஆல்ரெடி இங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களா இங்க இருந்து இப்போ ஷிஃப்ட் டி கொடுங்க எஸ்கேப் ரொட்டேட் ஒய் 360 டிகிரி பை ஆர் இவ்வளவு 60 தானே சோ 60 அதே மாதிரி இது ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்க ஷிஃப்ட் டி எஸ்கேப் ரொட்டேட் ஒய் 120 மறுபடியும் ஷிஃப்ட் டி எஸ்கேப் ரொட்டேட் ஒய் 120 ஓகே இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரே ஆப்ஜெக்ட் ஆக்கிடுறேன்
சோ உங்க ஹோல் போடணும் அப்படிதானே சோ பூலியன் யூஸ் பண்றேன் பூலியன் போங்க ஓகே ஃபைன் இப்போ ஹோல் போட்டாச்சு இதுல நான் என்ன பண்றேன்னா இத அப்ளை பண்ணிடுறேன் ஓகே இந்த ஆல்ட்டை பிடிச்சிட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன் ஜஸ்ட் அந்த ரவுண்ட் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறேன் இந்த இதெல்லாம் வேண்டாம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணேன்னா கண்ட்ரோல் இதை மீடியன் பாயிண்ட் ஆக்கிடுறேன் கண்ட்ரோல் பி கொடுத்து லைட்டாக ஒரு பெவல் பண்ணிக்கிறேன் எப்படி ஓகே ஸோ இப்போ ஓகே ஒரு சின்ன ஒரு இது எல்லாத்தையும் நான் அண்டூ பண்ணுறேன் நான் அதை தெரியாதனமும் அதை அழிச்சிட்டேன் அந்த ஆறு சிலிண்டரையும் ஓகே ஃபைன் அந்த ஆறு சிலிண்டரையும் அழிச்சிருக்க கூடாது அழிச்சிட்டேன் பட் அந்த சிலிண்டர் நான் எடுத்துருவேன் எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இந்த உள்ள இந்த ஆறு இது இருக்குல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபைன் விட்டுருங்க பார்த்துக்கலாம் எவ்வளவோ பண்ணிட்டோம் இது பண்ண மாட்டோமா இப்போ இங்க இருந்து ஒரு ரவுண்ட் ஆகுது பாருங்க சிலிண்டர் மாதிரி பால் மாதிரி ஸோ இந்தியாவுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த சிலிண்டர்ல உள்ள இந்த ரவுண்ட் இருக்குல்ல இதை எடுங்க ஆல்ட்டை பிடிச்சி இங்க கிளிக் பண்ணுங்க ஷிஃப்ட் டி கொடுங்க எஸ்கேப்பு பி கொடுத்து செலக்ஷன் கொடுங்க ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண அந்த பார்ட் மட்டும் இங்கே வெளியே தனியாக வந்துடும் அதான் இங்கே மூவ் பண்ணி இப்படி ஜி கொடுத்து மூவ் பண்ணி இங்கே கொண்டு வாங்க எடிட் மோடு போங்க எல்லாம் செலக்ட் பண்ணி எஃப் கொடுங்க எஃப் கொடுத்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் இ கொடுத்து இப்படி எக்ஸ்க்ளூடு பண்ணுங்க அப்புறம் பெவல் பண்ணுங்க இப்படி ஓகே ஃபைன் ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் இந்த ஏரியாவில் லைட்டாக ஒரு தடவை பவல் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் இந்த பேரல் பண்ணணும் ஸோ பேரலுக்கு என்னென்னா ரொம்ப சிம்பிள் ஒரு சிலிண்டர் எடுங்க ரொட்டேட்டு எக்ஸு 90 டிகிரி ஓகே இப்போ இதுக்கு இந்த பகுதியை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபேஸை ரிமூவ் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த பக்கம் ஓகே அது அந்த பக்கம் இருக்கட்டும் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா சொலிடிஃபை மாடிஃபயர் ஒன்று இருக்கும் அதை கொடுங்க திக்னஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணி தரேன் அப்ளை பண்ணிடுறேன் இப்போ இந்த ரெண்டு சைடும் சென்டை செலக்ட் பண்ணி கண் அல்ட்டை பிடிச்சிங்க செலக்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஷிஃப்ட் அல்ட்டை பிடிச்சிங்க செலக்ட் பண்ணுங்க கண்ட்ரோல் பி கொடுத்து ஒரு தடவை பவல் ஸோ இப்போ உங்களுக்கு பேரல் ரெடி ஆயிடுச்சு ஸோ அதே மாதிரி கீழே இன்னொரு ஒரு பேரல் இருக்கு சின்ன பேரல் அதுக்கு நான் இதையே அப்படியே நான் என்ன பண்ணேன்னா காப்பி பண்ணுறேன் ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணுறேன் சைஸ மட்டும் சின்னதாக்கிறேன் இப்படி சைஸ மட்டும் சின்னதாக்கிட்டு இப்படி வச்சிடறேன் ஓகே ஃபைன் இதுல அந்த ட்ரிக்கி பார்ட் மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும் அதுல அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம்
அதனாலதான் அதோட எந்த ஒரு மாடிஃபையரையும் நான் வந்து ஆஃப் பண்ணாம தான் வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்துட்டு இதுல இந்த ரோலர் மார்க்ல அதுல வந்துட்டு இந்த இதை எனேபிள் பண்ணிக்கிறேன், ப்ரொபோஷனல் எடிட்டிங் எனேபிள் பண்றேன். பண்ணிட்டு ஜி கொடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப இதை ஆஃப் பண்ணிடுறேன் சரிங்களா. சோ இப்ப என்ன பண்றேன்னா இதை நான் எடிட் பண்றேன். இங்க ஒரு லூப் கட் ஒன்னு போடுறேன். ஓகே, இங்க ஒரு லூப் கட் போடுறேன், ரிமூவ் பண்ணிடலாம். ஆக கூட என்னன்னா அந்த கடைசியில் அந்த இது கொண்டு வரணும் நமக்கு. இப்போ இத செலக்ட் பண்ணிட்டு கீழ கொண்டு வந்துருவோம். நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இதை கவர் பண்றேன் அவ்வளவுதான். இதை கரெக்டா இந்த சோ கரெக்டா கொண்டு வச்சிடறேன். இத அதுதான் அதனாலதான் ட்ரிக்கி பார்ட்னு சொன்னேன். இந்த ரெண்டையும் செட் பண்ணிட்டு எம் கொடுத்து சென்டர். இதை செலக்ட் பண்ணுங்க, இதை செலக்ட் பண்ணுங்க, எஃப் கொடுத்து ஃபில் பண்ணிடலாம். அப்புறம் இந்த மூணையும் செலக்ட் பண்ணி எஃப் கொடுத்து ஃபில். இப்போ ஓகே, கொஞ்சம் மாடலிங் ப்ராப்பரா பண்ணணும், பட் இது ஓகே தான். முன்னாடி இருந்ததுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கு. இங்க ஒரு லூப் கட் போட்டு விடுறேன், அந்த ரோல் இதை நான் ரிமூவ் பண்றேன். பண்ணிட்டு இது ரெண்டையும் செட் பண்ணிட்டு எஃப் கொடுத்து ஃபில் பண்றேன். இந்த ரெண்டையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இதையும் நான் ரிமூவ் பண்றேன். இப்போ இந்த இதை செலக்ட் பண்றேன், இந்த எட்ஜை செலக்ட் பண்றேன், எஃப் கொடுத்து ஃபில் பண்றேன். இந்த மூணையும் அப்புறம் இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு லூப் கட் ஒன்று போடுறேன், ஜி எக்ஸ். அப்புறம் கண்ட்ரோல் பி போட்டு இப்படி வவுல் பண்ணி விடுவோம். அதுக்கு இப்போ இந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோம், எஃப் கொடுத்து ஃபில் பண்ணிடுவோம். ஸோ அதோட ஷேப் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ட்ரிகரும் இந்த ஹேமரு அப்புறம் இந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் மட்டும் இருக்கு, இதை மட்டும் தான் ஒர்க் இருக்கு, வேற அவ்வளோ இது அவ்வளோதான் இருக்கு. ஓகே, அப்புறம் இந்த இதில் கொஞ்சம் இந்த கனெக்ஷன்லாம் லூஸாக இருக்குல்ல, இதெல்லாம் சரிப்படுத்திடலாம். கொஞ்சம் இந்த இது ப்ரொபோஷனல் எடிட்டிங் வந்துட்டு ஓகே, இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ட்ரிகரை பண்ணுவோம், அதுக்கும் ஆஸ் யூஷுவல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்ட் ஆரிஜின்.
அப்புறம் ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். இல்லை ஒன்று பண்ணுவோம், இதை வந்து ஒரு பிளேன்லேருந்து பண்ணுவோம். அப்புறம் இதை தூக்கி நான் கரெக்டாக இங்கிட்ட தூக்கி வைக்கிறேன். எடிட் மோடில் போய் எஸ்ஸு எக்ஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வரும், இந்த ட்ரிகர் அந்த ட்ரிகர் சுற்றி இருக்குல்ல அந்த ரிங்கு, அது இவ்வளோ தான் வரும். ஸோ நான் இவ்வளோ வேணால் வச்சுக்கிறேன் அதில். அப்புறம் எஸ்ஸு எக்ஸ் எக்ஸ் ரொட்டேட்டு எக்ஸ் ஆறு எக்ஸு. அப்புறம் இங்கேருந்து இப்போ ஜஸ்ட் இ கொடுத்து எக்ஸ்க்ளூட் பண்ற வேலை தான் நமக்கு. இ ஷிஃப்ட் எக்ஸ் எஸ் ஸ்கேல் அப்புறம் ஒரு இதற்கு லூப் கட் போட்டு எஸ் ஷிஃப்ட் எக்ஸ் எக்ஸ். அதாவது ஷிஃப்ட் எக்ஸ்னா என்னன்னா எக்ஸை தவிர மிச்ச எல்லா ஆங்கிள்லையும் வந்து ஸ்கேல் ஆகும். இப்போ இதை அப்படியே இ கொடுத்து எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டியதுதான். இ கொடுத்து எக்ஸ்க்ளூடு, அப்புறம் இ கொடுத்து எக்ஸ்க்ளூடு ரொட்டேட்டு எக்ஸ். ஸோ உங்களுக்கு இது அக்யூரேட்டாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன ஒரு சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் போட்டாவா. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா அந்த மேலே உள்ள அந்த ஃபேஸை மட்டும் ரிமூவ் பண்ணுவோம். மேல உள்ள அந்த ஃபேஸ் இருக்குல்ல அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். மேல உள்ள ஃபேஸை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்புறம் இ கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்து இப்படி கொண்டு வாங்க. மறுபடியும் இ கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்து இங்க ரொட்டேட்டு எக்ஸ். மறுபடியும் இ கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸ் ரொட்டேட்டு எக்ஸ். இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேஸை ரிமூவ் பண்ணிப்போம். அப்புறம் அதே தான், இ கொடுங்க ஷிஃப்ட் எக்ஸ் கொடுங்க இ கொடுங்க ஷிஃப்ட் எக்ஸ். ரொட்டேட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்புறம் இ கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸு இ கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸ். அப்புறம் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்புறம் இ கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸு நல்லா ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இங்கே ஒரு லூப் கட்டு, நடுவில் ஒரு லூப் கட்டு, அல்ட்டை ஷிஃப்ட் அல்ட்டை பிடிச்சி ரெண்டு லூக்கனே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து பவல் பண்ணிக்கிறேன். அப்புறம் எல்லாம் செட் பண்ணி கொஞ்சம் சப்பையாக்கிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் டிஸ்எனேபிள் பண்ணுறேன். அப்புறம் இதை இ கொடுத்து இப்படி ஜி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுறேன். அப்புறம் இந்த இதில் இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு இ கொடுத்து ஒரு தடவை அப்படி எக்ஸ்க்ளூடு எக்ஸ். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு
இதோட மால் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ட்ரிகர் பண்ணனும். ட்ரிகருக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல ஒரு கர்சர் வச்சுட்டு ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் வச்சிடறாங்க. இப்போ ஒரு கியூப் அங்க பண்ணாத அங்கேயும் பண்ண போறோம். ஒரு சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் போட்டுடலாம். இந்த ரெண்டே ரிமூவ் பண்ணிடுவோம். இதெல்லாம் வேண்டாம். எதுக்கு போட்டு சப்டிஷன் தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு. அதுக்கு இன்னொரு வழி இருக்கு, நான் சொல்றேன். கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இங்க கிளிக் பண்ணுங்க. எடிட் மோட்ல எல்லாம் செலக்ட் பண்ணிக்கங்க. கீழே உள்ள எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு கண்ட்ரோலை பிடிச்சி ரைட் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம இதை ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். ஓகே ஃபைன். இப்போ எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பெவல் மட்டும் கொடுத்துருவோம். ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ். ஓகே டன். நெக்ஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஹேமர் பண்ணணும். இப்போ இந்த இது பண்ணீங்களா, இதே மாதிரி தான் ஹேமரும் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஷிஃப்டஸ் கொடுத்து கர்சர் டூ செலக்டட் பண்ணுறேன். அது என்ன இடத்துல கர்சர் அங்கே வந்துடும். நீங்கள் நெக்ஸ்ட்டு ஷிஃப்டியை கொடுத்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வச்சிங்கன்னா உங்களோட ஆப்ஜெக்ட் கரெக்டாக அந்த இடத்துல வரும். இதை டிசேபிள் பண்ணி விட்டுறேன். ஸ்கேல் பண்ணிக்கிறேன் இப்படி. அப்புறம் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு அங்கே பண்ண அதே தான் அங்கேயும் பண்ண போகிறோம். ஸ்கேலு கொடுங்க, ஷிஃப்ட் எக்ஸ் கொடுங்க, ரொட்டேட்டு எக்ஸு, ஸ்கேலு ஷிஃப்ட் எக்ஸு, ஜி ஷிஃப்ட் எக்ஸு. அது ஏன் ஜிஃப்ட் ஷிஃப்ட் எக்ஸ்னா எக்ஸ் ஆக்சஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அந்த எனக்கு அந்த சைடில் வந்து எனக்கு இது வர வேண்டாம். எந்த ஒரு எல்லாமே ஸ்ட்ரைட் வியூவில் இருக்கணும். நான் ஷிஃப்ட் எக்ஸ் கொடுக்காம பண்ணால் இது கோண மாதிரி ஆயிரும். அதனால தான் ஓகே. இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் எக்ஸு இ கொடுக்குறேன், ஷிஃப்ட் எக்ஸு, ரொட்டேட்டு எக்ஸு, எஸ்ஸு ஷிஃப்ட் எக்ஸு, இ கொடுக்குறேன், ஷிஃப்ட் எக்ஸு, ரொட்டேட் எக்ஸ், ஸ்கேல் ஷிஃப்ட் எக்ஸ். ஒரு சப் டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுப்போமா, காசா பணமா கொடுப்போம். ஓகே நெக்ஸ்ட்டு இந்த இது இருக்குல்ல, இந்த ரோலர் ஒன்று ரிமூவ் பண்ணுவோம். கொஞ்சம் இதில் இந்த ஃபேஸை ரிமூவ் பண்ணிடுறேன். இது பார்த்து அப்படி வளைஞ்சி வருது, கரெக்டாக அப்படி வளைஞ்சி வருது இல்ல. ஸோ அந்த வளைவை தான் அங்கே பண்ண போகிறோம்.
செலக்ட் பண்ணிட்டு மேல உள்ளதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவோம். ஜி இதுல வந்து இதை எனேபிள் பண்ணுங்க, ப்ரொபோஷனாலிட்டி எனேபிள் பண்ணுங்க. ஜி கொடுத்து இப்படி கொண்டு வந்துறேன், கண்ட்ரோல் போட்டு லூப் கட் போடுறேன். ஓகே இப்படி கொண்டு வந்துடுவோம். அடுத்தது இ கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்து கொண்டு வரேன். அடுத்து இ கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்து இப்படி ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன், ஆல்ட் ஹெச் கொடுத்து எல்லாம் எனேபிள் பண்ணுறேன். ஸோ எனக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸோ இப்போ மாடலிங் ஒன்னே ஒன்று பாக்கி இருக்கு, ஒன்னே ஒன்று பாக்கி இருக்கு. அது என்னதுன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த இதுதான் ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். ப்ரொபோஷனல் எடிட்டிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அது நீங்கள் அதை வச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா சில சமயங்கள் உங்களுடைய எல்லா இதையுமே அது மாடிஃபை பண்ணி விட்டுரும். ஸ்கேல் பண்ணிக்கிறேன் எப்படி. வயர் வியூ டாப் வியூ எனேபிள் பண்றேன். ஓகே இங்க ஒரு லூப் கட் போட்டு விடுவோம். ஸோ இங்கே இப்படி கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு ரெண்டு அதான் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு லெவல் கொடுக்குறேன். ஓகே ஸோ லெவல் கொடுத்துருக்கேன். இப்போ இதை சாலிடு இதில் இன்னொரு ஒரு லெவல் மாடிஃபையர் போட்டு விட்டுறேன். இது வந்து 0.005 போடும். ஓகே இப்போ கரெக்டாக இருக்கு, ஷேட் ஸ்மூத். ஓகே நமக்கு இப்போ இந்த இது ரெடி ஆயிருச்சு. இதுல இன்னும் ஒன்னே ஒன்று பாக்கி இருக்கு. அது என்னன்னா இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு இது சப் டிவிஷனல் சர்ஃபேஸ்ல இருக்கட்டும். இதை ஃபுல்லா செலக்ட் பண்றேன், இ கொடுத்து எஸ்கேப் ஸ்கேல் பண்றேன். அப்புறம் மறுபடியும் ஈ கொடுத்து எக்ஸ்க்ளூடு பண்றேன். அப்புறம் இதை செலக்ட் பண்ணிட்டு ஷேட் ஸ்மூத். ஸோ இது எதுக்குன்னா அந்த உட்டன் பீஸ் மாதிரி வரும் இந்த ஏரியால மட்டும். ஸோ அதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இதுல இதை வந்து ப்ராப்பராக யூவி அன்ராப் பண்ணுறேன். யூவி அன்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதோட மாடிஃபைஸ்லாம் நான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ எதுக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். சேவ் காப்பி அண்டர்ஸ்கோர் பேக்கப். ஸோ இனி வரக்கூடிய அந்த யூவி அன்ராப் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக வரும், ஐ மீன் டைம் லேப்ஸாக வரும். ஏன்னா அது எப்படியும் கொஞ்சம் நம்ம எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இந்த இதெல்லாம் போட்டு விட்டுறேன். இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கு பாருங்க, சின்ன சின்னதாட்டு இந்த வயர் ஆக்கி வச்சுட்டு ஸ்க்ரூ 24 போல் ஸ்கேல் பண்ணி ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா
ஒரு ஷார்ட்கட்டுக்காக பாதியை வந்து கட் பண்ணிடுறேன், கண்ட்ரோல் ஆர் லூப் கட் போட்டு பாதியை கட் பண்ணிடுறேன், மிரர் மாடிஃபையர் போட்டுறேன். மறுபடியும் நான் சாலிட் ஆக்கிறேன். இங்கே கொண்டு வந்துட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து, நீ கண்ட்ரோல் பி கொடுத்தா ப்ராப்பரா வராது. அதுக்கு என்ன காரணம்னா, நான் ஸ்கேல் பண்ணும்போது இரெகுலரா ஸ்கேல் பண்ணிருக்கேன். அங்க இருக்கு எக்ஸ் இது இருக்கு, ஒய்யும் இதுவும், ஒய்யும் இசட்டும் வேற வேல்யூ இருக்கு, எக்ஸ் வேற வேல்யூ இருக்கு. ஸோ அதை நான் சேம் ஆக்குறேன், கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கேல் கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் வேல்யூ ஆயிடுச்சு. இப்போ நான் பவுல் பண்ணால் கரெக்டாக வரும். ஓகே ஃபைன், நான் மிச்ச ஸ்க்ரூவுக்கு நான் அப்படியே காப்பி பண்ணி வச்சிருவேன். நான் மற்ற வேலையை நான் வந்து டைம் லேப்ஸாக பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் நான் வந்து எல்லாத்தையும் யூவி அண்ட்ராக பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு காமிக்கிறேன், ரீட் மோடில் வந்துட்டு நான் யூவி அண்ட்ராக போடுறேன். ஸோ எல்லாத்தையும் வந்து அண்ட்ராக் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சில இடங்கள்லாம் நான் அண்ட்ராக் ப்ராப்பராக பண்ணுறேன், பட் அது ஓகே.
பரவாயில்ல டெக்ஸ்டரிங் பண்ணிடலாம். இப்போ இந்த எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்டா இருக்குங்களா, ஸோ அப்படியே இருக்கட்டும், நம்ம இப்போ எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு சில டெக்ஸ்டர்ஸ் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், வுட்டு மெட்டாலிக் அப்படின்னு. ஸோ இதை வச்சு நம்ம டெக்ஸ்டர் ரெடி பண்ண போறோம். ஷேடிங் டேப் வாங்க, டிஃபால்ட் மெட்டீரியல் இருக்குங்களா அதையே நான் கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் அந்த டிஃபால்ட் மெட்டீரியல் கொடுத்தாச்சு, இந்த இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மெட்டீரியலையும் ரிமூவ் பண்ணிடணும், ஏன்னா இது இருந்தால் நமக்கு அது காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இது எல்லாத்துக்கும் நம்ம சேம் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்குமே சிங்கிள் மெட்டீரியல். இது பேர் வந்து ரிவால்வர்னு கொடுத்துருவோம். ஓகே, இப்போ டெக்ஸ்டர் பெயிண்டிங் வாங்க. ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்றேன், ஹேண்டில் டெக்ஸ்டர் பெயிண்டிங் வரேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் நமக்கு வுட்டன்ல வரணும் கரெக்டா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஷேடர்ல வந்து என்ன பண்ணனா ஒரு இமேஜ் ஆட் பண்ணுவோம், இமேஜ் டெக்ஸ்டர் வழக்கமா 2046 தான் ஆட் பண்ணுவேன். கொடுத்தோம்னா உங்களுக்கு அந்த இது இங்க வந்துருமா, இதை எனக்கு கொண்டு வந்துட்டு பெயிண்ட் பண்ண வேண்டியதுதான். அப்படியே பெயிண்ட் பண்ண வேண்டியதுதான். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் இங்க வந்திருக்கும், இங்கேயும் வந்து பெயிண்ட் பண்றேன். அப்படி ஓகே, சரி. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயிண்ட் டெக்ஸ்டர் பெயிண்ட் பண்ணிருக்கேன். சேம் திங் இங்க இன்னொன்று கூட பண்ணலாம், இங்கேயே டைரக்டா இப்படி பண்ணலாம் நம்ம இதை. நான் பட் இங்க பண்ணுவோம், நாம உங்களுக்கு பண்ணிட்டு ஸோ இதில் வந்து எப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து உட்டனில் இருக்கும், மற்ற எல்லா பார்ட்டும் வந்து மெட்டாலிக்கில் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ணதுனால எனக்கு எனக்கும் ஈஸியாக இருக்கும், கற்றுக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் மறக்காமல் இதை வந்து சேவ் பண்ணிடணும், ரிவால்வர் அண்டர்ஸ்கோர் டிஃப்யூஸ். ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் இதே டெக்ஸ்டர் என்ன பண்றேன்னா மெட்டாலிக்கா மாத்திரம், வேற ஒரு இமேஜ் இருக்கு மெட்டாலிக் இமேஜ், அதை கொடுக்குறேன். இப்போ வேற ஒரு பார்ட்ஸ் எடுப்போம், இது ஹைட் பண்ணிடலாம் ஹேண்டில். இந்த ரோலர் எடுப்போம், ரோலர் மட்டும் இப்போ பெயிண்ட் பெயிண்ட் பண்ணலாம். டெக்ஸ்டர் பெயிண்டிங் வாங்க, ஷிஃப்டை பிடிச்சி இப்படி ரைட் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் ட்ராக் பண்ணீங்கன்னா இமேஜ் வந்து பெருசாகும்.
நெக்ஸ்ட் இங்க அப்படி பெயிண்ட் பண்ணுங்க. இந்த டெக்ஸ்சர் ரொட்டேட் பண்ணணும்னா நீங்க இந்த இதுல வந்துட்டு ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு கொடுத்தா போதும், அது ரொட்டேட் ஆகும். சின்னதாக்குனா ஷிஃப்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணுங்க, சின்னதாகும். இப்படி வச்சு கூட நம்ம டைரக்டா பிரிண்ட் பண்ணலாம். அதனாலதான் வந்து எல்லா ஆப்ஷனையும் தனித்தனியா பண்ணுது. தனித்தனியா பண்ணது காரணம் தான் அப்படி டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்றது நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியாச்சு. இதுக்கு நெக்ஸ்ட் இதே மாதிரி அடுத்த பாட்டுக்கு முன்ன இதை சேவ் பண்ணிருங்க. இதை செலக்ட் பண்றேன். ப்ரஷ் சைஸ் சின்னதாக்கிக்கிறேன். இது அப்படியே ரொட்டேட் பண்ணனா நீங்க அங்கேயே பண்ணிக்கலாம், கண்ட்ரோல புடிச்சு போட்டு டிராக் பண்ணிக்கலாம், ரொட்டேட் ஆகும். ஓகே, அப்புறம் அந்த இதில் அந்த மெட்டீரியல் வந்து மெட்டாலிக்கே ஃபுல் ஆக்கிடலாம் இப்போ வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த இது எடுப்போம், இந்த பீஸ் எடுப்போம். ஸோ மிச்ச பாட்டை வந்து நான் டைம் லேப்ஸாக போட்டதான் மறுபடியும், ஏன்னா இது மறுபடியும் இந்த பாட்டு திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாம் பெயின் இந்த மொத்தமாக டிஃப்யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இதை மறுபடியும் நான் பண்ணுறேன்.
ஓகே இப்போ நான் இது எல்லாத்தையும் நான் டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணிட்டேன் பட் டிஃபியூஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் பிச்சு அதை பண்ணாதுக்கு முன்னாடி இந்த இது இருக்குல்ல இதை ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி இங்கே ஒன்று வைப்போம் இந்த ஸ்க்ரூவு அப்புறம் மறுபடியும் ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி இங்கே ஒன்று வைப்போம் ஏன்னா அது வந்து இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூஸ் நிறைய இருக்கும் பட் நம்ம ஒன்று பண்ணனால நம்ம நிறைய பேர் காமிச்சு அதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இப்போ டிஃபியூஸ் மேப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து மெட்டாலிக் மேப் பண்ணுவோம் அதுக்கு ஒரு இன்னொரு இமேஜ் டெக்ஸ்டர் வைப்போம் இது வந்து இவால்வ் அண்டர்ஸ்கோர் மெட்டாலிக் இது இதே வேல்யூல இருக்கட்டும் ஒயிட் கலர்ல இருக்கட்டும் அப்படியே மேல கொண்டு போடுவோம் மெட்டாலிக்ல இப்போ நமக்கு இதுல எதெல்லாம் மெட்டாலிக்கா வர வேண்டாம்னா அந்த கைப்பிடி இருக்குல்ல அது மட்டும் மெட்டாலிக்கா வர வேண்டாம் ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்டர் பெயிண்டிங் வந்துட்டு டெக்ஸ்டர் ரிமூவ் இது இருக்கிற டெக்ஸ்டர் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டு கலரில் மெட்டாலிக்கு ஃபுல்லாக ஜீரோ வச்சுட்டு இந்த ஜீரோ பிளாக் கலர் கொடுங்க இது கருப்பு கலர் இதில் இதில் கருப்பு கலர் செலக்ட் பண்ணிட்டு இப்படி கொடுங்க ஸோ என்னன்னா இது மட்டும் மெட்டல் மெட்டல் கிடையாது இது மட்டும் உட்டு ஸோ உட்டு மெட்டலும் வேற வேறுல ஸோ அந்த இடத்துல இது மெட்டல் கிடையாது இது உட்டு இங்கே நான் கருப்பு கலர் கொடுக்குறேன் சொன்னா இது வந்து கம்ப்ளீட்டா வந்து உட்டுல செஞ்சது இல்ல அதனால இதை மட்டும் நம்ம மெட்டாலிக்ல இருந்து ரிமூவ் பண்றோம்
ஓகே சோ மிச்ச எல்லாமே வந்து அப்படியே இருக்கு ஏனா இதெல்லாம் மெட்டல் தானா சோ இதெல்லாம் வந்து ফুল அண்ட் ফুল ஒயிட்லயே இருக்கு நெக்ஸ்ட் ரஃப்னஸ் மேப் இது இதையும் நம்ம சேவ் பண்ணிரலாம் டானிக் ஓகே அடுத்து ரஃப்னஸ் மேப் அதுக்கு ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் போடுங்க roughness ये கொடுத்துருவோம் ஒரு டெக்ஸ்சர் பெயிண்டிங் வருவோம் இதல ஃபர்ஸ்ட் அந்த ஹேண்டில் ரஃப்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்ல அது வைக்கணும் வைக்கணும்னா கொஞ்சம் ஒரு காவாசி எடுத்துட்டு பெயிண்ட் பண்ணலாம் இப்படி ओके அடுத்து மிச்ச பார்ட் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஆஹா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் ஓகே இது இதுன்னு போடுவோம் ஒன்னு பண்ணலாம் எல்லா இடத்துக்கும் நாம என்ன பண்ணலாம் கம்ப்ளீட்டா Black ஏ கொடுத்துறோம் அச்சோ Black கலர் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கணும் அதுல நான் தான் தெரியாத நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டேன் இல்ல ஃபுல்லா நம்ம கருப்பு கலர் கொடுத்துருவோம் ரொம்ப பிளாக் வேணாம் இல்லைன்னா இதே கலரையே கூட கொடுத்துருவோம் எல்லா இதுக்கும் ஓகே சோ இதே இது எல்லாத்துக்கும் சேம் கலர் ரஃப்னஸ் வந்து இதே கலர் நாம இமேஜ் செலக்ட் பண்ணும்போது நான் இதே கலர் எடுத்துக்கணும் பட் இதுவும் நல்லதுதான் இதுனா நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி பாத்துக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு மொத்த கலரையும் கொடுக்கலாம் இப்படி ஓகே சோ இப்போ வந்து நமக்கு கன் வந்து ரெடி ஆயிருச்சு சோ இதே வந்து நாம என்ன பண்ணலாம் சேவ் பண்ணிரலாம் ரஃப்னஸ் யா அவ்வளவுதான் இது கன் நமக்கு இப்போ பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிச்சு பாருங்க சோ ரிவால்வர் வந்து செமையா பண்ணிட்டோம் இது ரொம்ப ஈஸியான டியூட்டோரியல் தான் அது மட்டும் இல்ல மத்த கன் மாடலை கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே சோ இது நம்ம அந்த ஒரே ஒரு பிரச்சனைனா அந்த டெக்ஸ்சர் அன்மேக் பண்றது டெக்ஸ்சர் ரெண்டு மட்டும் தான் டைம் எடுக்கும் மற்றபடி இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பாருங்க மாடலில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சக்கத்துள்ள அப்பா நன்றி பாய்